எந்த பதவியையும் ஏற்கப் போவதில்லை. அனுர தரப்பிலிருந்து எதிரொலித்த குரல். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. வடக்கில் காணி தொடர்பான பிணக்குகளை தீர்ப்பதற்கு விசேட அணிக்குழு. இலங்கையில் விற்பனை செய்யப்படும் கேக்குகள் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கடன் பெற்றுக்கொண்டாலும் விரயமாக்க மாட்டோம், புதிய அரசாங்கம் அறிவிப்பு. மஹிந்த தானவின் அரசியல் கோட்டையை உடைத்தறிந்த அனுர கூட்டணி. பொதுத் தேர்தல் குறித்து அரசாங்கம் எடுத்துள்ள அடுத்த நகர்வு. புதிய நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடப் போவதில்லை என்று, அரசாங்கத்தில் இந்த பதவியை மேற்கப் போவதில்லை என்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் செல்வா தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றின் ஒலிபரப்பான அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளராக தாம் இருப்பதால் கட்சியின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஆதரவளிப்பதாக அவர் அங்கு தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பதவிகளை வகிப்பது கட்சியின் அரசியலமைப்புக்கு எதிரானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய டில்வின் செல்வா, அரசியலில் ஈடுபட்டதன் பின்னர் இலங்கையின் பிரதமராக பதவியேற்கும் முதல் பெண்மணி கிரணி அமரசூரிய ஆவார் என்று, கல்வியுடன் பரிபூர்ணத்துடனும் தனது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கிரணி அமரசூரியவுக்கு பாராட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலை சத்துணவு திட்டம் தொடர்பில் வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என கல்வி அமைச்சு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சத்துணவு திட்டம் இடைநிறுத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியானதாகவும், அவை உண்மைக்கு புறம்பானது எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் திலக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றுகையில், தற்போது பாடசாலை மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கும் திட்டம் நிறுத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் போலி செய்திகள் பரவி வருகின்றன. ஆனால் இந்த திட்டத்தை எந்த வகையிலும் நிறுத்த யாரும் கேட்கவில்லை. அடுத்த 2 மாதங்களில் நிதி அமைச்சின் மூலமாக பாடசாலை மாணவர்களுக்கு சத்துணவு வழங்க தேவையான 1200 மில்லியன் நிதி வழங்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு பெறுவது பற்றியும் கலந்தாலோசித்து வருகின்றோம். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் அமைச்சினால் இத்திட்டத்திற்கு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. எதிர்கால நடவடிக்கைகளுக்காகவும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அமைச்சர் அதை பகிரங்கமாக அறிவிக்கவில்லை. அத்துடன் மேல் மாகாண சபைக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ள போதும் அதனை பெற்றுக் கொள்வதில் சிறிய காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. அதனை நிதி ஆணையாளருடன் பேசி அந்நிதியை விடுவிப்பதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். வடக்கில் காணி தொடர்பான பிணக்குகளை தீர்ப்பதற்கு விசேட ஆணைக்குழு உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண காணி பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தலைமையில் ஆளுநரின் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இக்கலந்துரையாடலை பிரதமர் செயலாளர், ஆளுநரின் செயலாளர், மாகாண காணி ஆணையாளர் மற்றும் மாகாணத்தில் உள்ள சகல மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடலில் ஆளுநர் கருத்து தெரிவிக்கையில், ஏழை மக்களுக்குரிய காணிகளே அவர்களிடம் கிடைக்க வேண்டும். காணி வழங்குவதற்கு இடம்பெறும் முறைகேடுகள் அநீதிகள் தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்குரிய பொறுப்பு அலுவலர்கள் தொடர்ந்தும் தவறு செய்யும் பட்சத்தில் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். சில மாவட்டங்களில் மட்டுமே காணி அலுவலர்கள் சிறந்த முறையில் பணியாற்றுகின்றனர். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களில் காணி தொடர்பான பிரச்சினைகள் அதிகமாக உள்ளதால் அங்கு விசேட கவனம் எடுக்க வேண்டும். காணி தொடர்பான பிணக்குகளை தீர்ப்பதற்கு விசேட ஆணைகள் உருவாக்க வேண்டும். பொதுமக்களுக்கு எவ்வளவு தூரம் நாங்கள் உதவி செய்கின்றோமோ என்ற நோக்கத்தோடு அரசு உத்தியோகஸ்தர்கள் சேவையாற்ற வேண்டும். மிக விரிவாகவும் அன்பானதாகவும் தரமானதாகவும் சேவைகளை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்க முடியாத பட்சத்தில் குறித்த காரணத்தால் தெளிவாக தெரியப்படுத்த வேண்டும். அவ்வாறு தெரியப்படுத்தாமல் மக்களை மீண்டும் மீண்டும் அலுவலகங்களுக்கு வரவழைக்கக்கூடாது. சில அலுவலகர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய விடயங்கள் செய்யாமலும் நடைமுறைப்படுத்தக்கூடாத விடயங்களை செய்கின்றனர். அவ்வாறானவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றது. அவர்களுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அரசு அலுவலர்கள் சரியானவர்களை தேர்வு செய்து காணிகளை வழங்க மக்கள் செய்கின்ற துரோகம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதேவேளை பொதுமக்கள் சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் உள்ள அலுவலகங்களுக்கு வருகின்றனர். அவ்வாறான பிரச்சனைகளை தமது பிரதேசத்தில் உள்ள உரிய அலுவலகங்களுக்கு சென்று சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் விற்பனை செய்யப்படும் கேக்குகள் முட்டை, வெண்ணெய் அல்லது மாஜரின் கொண்டு தயாரிக்கப்படவில்லை என்பதை நுகர்வோர் நினைவில் கொள்ள வேண்டும் என பொதுச் சுகாதார பரிசோதகர் சந்துன் ரத்நாயக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அது தொடர்பில் மேலும் கூறுகையில், கேக்கில் உள்ள பொருட்கள் பரிசோதிக்க இன்னும் எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. கேக் தயாரிப்புகள் பெரும்பாலும் வெண்ணெய் சுவை மற்றும் செயற்கை முட்டை சுவை உள்ளது. இதனால் லேபிள்களில் பயன்படுத்தப்படும் பெரும்பாலான பொருட்கள் போலியானவை என்று சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பெரும்பாலான
சாதாரண நிறுவனங்கள் முட்டை அல்லது வெண்ணெய் அல்லது மாஜரின் போன்றவற்றை கேக் உற்பத்திக்கு பயன்படுத்தவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இவ்வாறான முறைகேடுகளை மேற்கொள்ளும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை பயன்படுத்துவதற்கு 44 வருடங்களுக்கு முன்னர் 1980 26 இலக்க உணவு சட்டத்தின் ஏற்பாடுகள் உரிய முறையில் தண்டனை வழங்குவதற்கு இதுவரை தயாரிக்கவில்லை எனவும் பொதுச் சுகாதார பரிசோதகர் மேலும் தெரிவித்துள்ளார். கடன் பெற்றுக் கொண்டாலும் அவற்றை விரயமாக்கப் போவதில்லை என புதிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. திரைசேரி உண்டியர்கள் மற்றும் பிணைமுறைகள் மூலம் கடன் பெற்றுக் கொண்டாலும் அவை உரிய முறையில் செலவிடப்படும் என கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் வசந்தராம் சமரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பெற்றுக் கொண்ட கடன்களை செலுத்தவும் அரசாங்கத்தின் செலவுகளை ஈடு செய்யவும் இவ்வாறு கடன் பெற்றுக் கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டின் நிதியின்றி பணம் அச்சிடப்படவோ அல்லது திரைசேரி உண்டியர்கள் மூலம் புதிய கடன்கள் பெற்றுக் கொள்ளப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ரீதியில் தேவைக்கேற்ற வகையில் திரைசேரி பத்திரங்களும் பிணைமுறைகளும் வெளியிடுவதாகவும் இவை பெற்றுக் கொள்ளப்படும் கடன் வெளிப்படைத்தன்மையுடன் செலவிடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மாறாக கடந்த அரசாங்கங்களைப் போன்று விரயமாக்கப்பட மாட்டாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மஹிந்ததான அளத்கமைவின் அரசியல் கோடையாக மாறியுள்ள நாவலப்பட்டிய தேர்தல் தொகுதியை மக்களின் ஆதரவுடன் அனுரகுமார் திசாநாயக்கா உடைத்தறிந்து அமோக வெற்றியை பதிவு செய்ததாக தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் லால் காந்தா தெரிவித்துள்ளார். நாவலப்பட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் பிரச்சார கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே லால்காந்தா மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போது 8 பகுதிகளாக பிளவுபட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பேருக்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன சிக்கலை சந்தித்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியை பெற்றுள்ளதாகவும் பொதுத் தேர்தலுக்காக நாடளாவிய ரீதியில் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் திசை காட்டியில் சுற்றித் திரண்டு வருகின்றனர். தற்போது நாட்டில் அத்தியாவசிய சேவைகள் மாத்திரம் பேணுவதற்கு ஜனாதிபதி உட்பட 2 அமைச்சர்கள் செயற்பட்டு வருகின்றனர். பொதுத் தேர்தலின் பின்னர் அமைச்சரவைக்கு அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதி அமைச்சர்கள் அமைச்சுகளுக்கு நியமித்ததன் பின்னர் தேசிய மக்கள் சக்தி அனைத்தையும் நிறைவேற்றும் வகையில் செயற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தல் தொடர்பாக கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக வெளிநாடுகளைச் சேர்ந்த கண்காணிப்பாளர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 8 நாடுகளைச் சேர்ந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆண்டிய நாடுகள் மற்றும் ரஷ்யாவில் இருந்து குறித்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். மேலும் பொதுத் தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக சுதந்திரமான தேர்தல்களுக்கான ஆசிய வலையமைப்பின் கண்காணிப்பாளர்களுக்கு வருகை தரவுள்ளது தெரிவிக்கப்படுகின்றது. பொதுத் தேர்தல் அடுத்த மாதம் 14 தேதி நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் கடந்த மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போதும் பல நாடுகளைச் சேர்ந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நாட்டிற்கு வருகை தந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும்.